வணக்கம் நேர்களே எம்எஸ் வாசன் அஸ்ட்ராலஜி சென்டர் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்களுக்கு வரப்போகும் கணவன் அல்லது மனைவியின் நட்சத்திரம் அல்லது லக்னம் கண்டுபிடிப்பது எப்படி இது ஒரு சிம்பிள் மெத்தட் தாங்க நமக்கு வரப்போகிற வரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் அமையலாம் எந்த லக்னத்தில் அமையலாம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போது ஒருவருக்கு வரக்கூடிய வரன் வந்து எந்த நட்சத்திரம் எந்த லக்னம் அப்படிங்குறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும் என்ன நட்சத்திரமாக இருக்கும் என்ன லக்னமாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நம்ம பிறந்த கால ஜாதகத்தை வச்சே வந்து அது கணிக்கலாம் அப்படிங்கிற விதிகள் வந்து நிறைய இருக்குது அதில் ஒரு விதி தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிற விதி இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பெர்சன்ட் வரைக்கும் பார்த்த ஜாதகத்தில் கர சரியான புரிந்துது இந்த விதி இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஆணுக்கு வரப்போகிற மனைவி வந்து எந்த நட்சத்திரம் அல்லது எந்த லக்னம் அப்படிங்கிறது நம்ம இந்த ஜாதகத்தை வச்சு பார்க்க போகிறோம் இப்போது இந்த லக்னத்துலேருந்து நம்ம பார்க்க போகிற பாவம் வந்து ரெண்டாம் பாவம் அண்ட் ஏழாம் பாவம் இந்த ரெண்டு பாவத்தை தான் வச்சு பார்க்க போகிறோம் ரெண்டாம் பாவம் என்பது வாக்கு தனம் குடும்பத்தை குறிக்கும் பாவம் ஸோ அதனால் தான் ரெண்டாம் பாவம் எடுத்துக்கிறோம் ஏழாம் பாவம் என்பது கலத்திரம் நமக்கு சமமான நபர் இவர்களை குறிக்கும் பாவம் அதனால் ஏழாம் பாவத்தையும் எடுத்துக்கிறோம் இப்போது அடுத்தது இந்த ரெண்டாம் பாவம் யாருடைய வீடுன்னு பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவம் வந்து புதனோடைய வீடு அதே மாதிரி ஏழாம் பாவம் வந்து யாருடைய வீடு சனியோட வீடு அப்புறம் இந்த பாவத்தில் நிற்கின்ற கூடிய கிரகங்கள் என்னென்னு பார்க்குறோம் ரெண்டாம் பாவத்தில் கேது நிற்கிறாரு ஏழாம் பாவத்தில் குரு நிற்கிறார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு இன்புட்டு ரெண்டாம் பாவத்தோட அதிபதி புதன் ரெண்டாம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகம் கேது ஏழாம் பாவம் அதிபதி சனி அதில் நிற்கக்கூடிய கிரகம் குரு அப்போ நாலு இன்புட் வந்திருக்கு இந்த நாலு இன்புட் எடுத்துட்டு தான் நாம் அடுத்தது நமக்கு வரப்போகிற வரனோட நட்சத்திரமோ அல்லது லக்னமோ பார்க்க போகிறோம் இந்த நாலு பேரோட நட்சத்திரங்கள் தான் வரப்போகிற வரணோட நட்சத்திரமாக இருக்கும் அல்லது இந்த நாலு வீடு இருக்குது இல்லைங்களா அதாவது ரெண்டாம் வீட்டின் அதிபதி புதன் அதனோட வீடுகள் என்ன வீடு மிதுனம் கன்னி இது லக்கினமாகவோ கேதுக்கு வீடு கிடையாது விட்டுருங்க ஏழாம் பாவ அதிபதி வந்து சனி அவரோட வீடுகள் மகரம் கும்பம் அப்புறம் ஏழாம் பாவத்தில் நின்ற குருவின் வீடுகள் தனுசு மீனம் இந்த வீடுகளில் உள்ள லக்னமாக தான் வந்து வரப்போகிற வரன் அமையும் அப்போது இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி புதனி நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரமாகவோ அல்லது ரெண்டாம் வீட்டில் நின்ற கேதுவி நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரமாகவோ அல்லது ஏழாம் வீட்டின் அதிபதி சனியின் நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரமாகவோ அல்லது ஏழாம் வீட்டில் நின்ற குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் ஒன்றாகத்தான் இருக்கும் அடுத்தது லக்னன் பார்க்கும்போது புதன் வீடான மிதுனம் அல்லது கன்னி லக்னமாகவோ அல்லது சனியின் வீடான மகரம் கும்பம் லக்னமாகவோ அல்லது குருவின் வீடான தனுசு மீனம் லக்னமாகவோ இருக்கலாம் இப்படி பிறந்த கால ஜாதகத்தை வச்சு வரக்கூடிய வரனோட நட்சத்திரம் லக்னங்களை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ